தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக கவர்னர் மாளிகையில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு. தமிழக கவர்னர் மாளிகை முன் அக்டோபர் 25 ரவுடி கர்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசினார். பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் அவரை கைது செய்தனர். நீட் ரத்து, 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த பெட்ரோல் குண்டு வீசியதாக வினோத் வாக்குமூலம் அளித்தார். இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்கிறது. கூட்டு சதி, வெடிபொருட்கள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் கர்கா வினோத் மீது வழக்கு பதிவானது. கவர்னர் மாளிகைக்கு சென்ற என்ஐஏ அதிகாரிகள் குண்டு வீசப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தனர். சம்பவம் நடந்தபோது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் விசாரணை நடத்தினர். ரவுடி கர்கா வினோதை 5 நாள் காவலில் விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ மனு செய்துள்ளது. கோவையில் வெளுத்தது கனமழை, மேம்பாலத்தின் கீழ் தண்ணீர் புகுந்தது. கோவையில் நள்ளிரவில் கனமழை பெய்தது. செல்வபுரம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், புளியகுளம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. அவினாசி சாலை மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தேங்கிய நீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே உள்ள இலுப்பனத்தம் ஊராட்சியில் பெய்த கனமழையில் அங்குள்ள 5-க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நிரம்பின. சிறுமுகை புளியம்பட்டி ரோட்டில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேடூர் என்ற இடத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. வாகனங்கள் செல்ல முடியவில்லை. 10 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேடூர் அண்ணாநகர் சாலை வெள்ளத்தில் சேதமடைந்தது. 35 ஆண்டுகளாக இப்படியொரு மழையை பார்த்ததில்லை என இப்பகுதி மக்கள் கூறினர். வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், விடிய விடிய மக்கள் அவதி. கரூரில் நேற்றிரவு கனமழை பெய்தது. ராமச்சந்திரபுரத்தில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் விடிய விடிய மக்கள் அவதி அடைந்தனர். ராமச்சந்திரத்தில் சில மாதங்களுக்கு முன்புதான் மழைநீர் வடிகால் கட்டப்பட்டது. ஆனால் மழைநீர் வடிய வழி செய்யாததால் வீடுகளுக்குள் தண்ணீர் வருவதாக இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போதான் தண்ணி நிற்கும் தெருவில். எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா தாந்தனிமலை ராமச்சந்திரபுரம் இது. மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி நிற்கும். இந்த தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கு வழியே கிடையாது. அதாவது அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் டிச்சு முன்னாடி போட்டாங்க. அந்த டிச்சு போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு கடை இருக்குது, இந்த சைடு கோயில் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஹோல்ஸ் போடுவாங்க தண்ணியை வெளியில் போகிறதுக்கு. அந்த ரெண்டு ஹோல்ஸுமே அவங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க தண்ணி வெளியே போகாத அளவுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்துட்டால் கூட பரவாயில்ல, ரோட்டு தண்ணி, ரோட்டில் போகிற டிச்சு, இது எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க வயசானவங்க எல்லாமே இந்த தெருவில் இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பயிர் செய்திருந்தனர். மிக்ஜாங் புயல் மழை காரணமாக அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வெள்ள பாதிப்பை பார்க்க வரும் அதிகாரிகள் நெற்பயிரை கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எல்லாமே இந்த பயிர் பூரா இது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் அறுவடைக்கு எல்லாம் இந்த வாயிலையும் வயிற்று மாறுது, பூராவுமே போயிடுச்சு. இது வந்து எந்த மட்டும் இல்லை, இந்த ஊரை சுற்றி இந்த தத்தமஞ்சி கிராமம் சுற்றி ஒரு 10-15 கிராமம் ஒன்றுமே கிடையாது. எந்த தான் உண்டுதான்றது கிடையாது, மொத்தமே போயிடுச்சு. ஐயா இதை வந்து அதிகாரிகள் இது வரைக்கும் எந்த வந்து பார்க்கல.
யாருமே வந்து பார்க்கல. வராங்க அப்படி ரோட்டு மேலே அங்கே போயிடுறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி சுத்தமாக வரவே இல்லை. இந்த விவசாய சம்மந்தப்பட்ட அதிகாரி வரல, வந்தாலும் அப்படியே போயிட்டு அப்படி போயிடுறாரு பேசாத. இது ஏதாவது பார்த்து முதலமைச்சரை அவருக்கு தெரிவித்து ஏதாவது நிவாரணம் கொடுத்தா தான் ஏமா எங்களால் பயிற்சி பண்ண முடியும். ஏகருக்கு 23,000 ரூபாய் 24,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் இது இது பண்ணிட்டோம். வீட்டில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பயிர் பண்ணாதே வந்து இருக்கத்தெல்லாம் காதில் மூக்கலுக்கத்தெல்லாம் எங்கள் கொண்டாட்டிங்களான்றதுலாம் வச்சு வாங்கி தான் பண்ணுறது வருஷாந்திரம். அடுத்தது லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் இப்போ கட்டினா தான் கொடு பண்ணுறாங்க. கட்டி தான் கொடுத்துட்டாங்க. அப்பவே கொடுத்துட்டாங்க, வாங்கி பண்ணிட்டோம். வரவாட்டிக்கு அது லோன் கொடுத்துக்கலாம், கொடுக்கலாம் பயிரை செய்ய முடியாது. கட்டி திருப்பி கட்டி வாங்க முடியாது. ஏதாவது நிவாரணம் கொடுத்து அதை தள்ளுபடி பண்ணால் தான் வரவாட்டி பயிர் பண்ண முடியும். இந்த பயிர் தான் எங்களுக்கு வாழ்க்கை, வேறு வாழ்க்கை கிடையாதையா? எங்களுக்கு வேறு வாழ்க்கையே கிடையாது. இந்த விவசாயம் தான் வாழ்க்கை. ஆடு மாடெல்லாம் கூட கொஞ்சம் அச்சும் போயிடுச்சு. எல்லாம் மிச்சம் இருக்குது, அதுவும் பசியும் பட்சியமாக தான் இருக்குது. ஒரே அழுக்கு பழுஞ்சு போச்சு, ஒன்றும் வராது. இப்போ அறுக்கிற கூலி தான் வரும், வேறு ஒன்றும் வராது. இது அறக்கவன் அறக்கதா எப்படி அறக்க தான் அறுப்போம், பயிர் விட மாட்டோம். அறுத்த தான் அறுப்போம். அறக்கிறதுக்கும் வர்றதுக்கும் சரியாக போடும். அதிகாரிங்க பார்த்து ஏதோ இந்த டிவிக்காரங்க பார்த்து போட்டாங்கன்னா தான், நியூஸில் போட்டால் தான் முதலமைச்சர் ஐயா பார்த்து பண்ணால் தான் ஏன் வரும். 4,000 கோடிக்கு என்ன கணக்கு? பதில் சொல்ல தயங்கும் ஸ்டாலின். சென்னை திருவொற்றியூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீமான் நிவாரண உதவி வழங்கினார். 1967 ஆட்சியை கைப்பற்றது. 2023 வரை இரண்டு பேரும் இந்த திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக, திமுக அதிமுக, இவங்க தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது ஒரு தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர். ஒரு அடிப்படை கட்டமைப்பு நீங்கள் முதன்மை சாலைகளே சரியில்லை, அப்போ உள் சாலைகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மழைநீர் வழிந்து ஓட ஒரு காவாய் வடிகால் இல்லை, ஒரு கழிவு நீர் வெளியேறி போக ஒரு வடிகால் இல்லை. இப்போ நீங்கள் அவசர அவசரமாக 4,000 கோடி முதலீடு பண்ணி நாங்கள் கழிவு நீர் மழை நீர் வெளியேற காவாய் அமைக்கிறோம். நீங்கள் அது அந்த நீர் எங்கே ஓடி எதோட கலக்கும்? சென்னையே நீங்கள் அது ஒரு ஏரி நகரம். நீங்கள் ஏரியை தூத்துட்டு ஏரியா வாக்கிட்டீங்கன்னா அது என்ன என்ன எப்படி எப்படி ஆகும் அது? அது இல்லை இல்லை. இப்போ இது வள்ளுவர் கோட்டம், வானின்றி அமையாது உலகுன்னு பாடிய வள்ளுவர் பெருமானாருக்கே நீங்கள் ஏரியை தூத்துட்டு தான் கட்டிருக்கீங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் லேக் ஏரியா தான். அப்போ இது பள்ளிக்கரணை மாதிரி ஒரு இயற்கையின் அருங்கொடை சதுப்பு நிலை ஏரி, அதை யாராவது குப்பமேடாக்கும் ஆனால் உலகத்தில் எந்த எந்த ஒரு ஒரு ஒருத்தராவது செய்வாங்களா? சார் ஆக்கிரமிக்க அனுமதித்தது யார்? அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? சாலை போட்டு கொடுத்தது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? எரிவாயு இணைப்பு கொடுத்தது யார்? அந்த வீட்டு வாசலில் நின்று வாக்கு கேட்டது யார்? ஓட்டு கேட்டது யார்? 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஏரிகளை பூரா ஆக்கிரமித்து கட்டிக்கிட்டே போனீங்கன்னா அரசு கட்டியிருக்க கட்டடங்களில் நீதிமன்றம் பெரும்பாலான நீதிமன்றங்கள் ஏரியில் தான், நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு பேசிக்கு இது ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லை. அப்புறம் இது எப்படி தலைநகராகும்? இதில் என்ன பெருமை இருக்குது? இந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியை குறை சொல்கிறது, அவங்க வந்தால் இவங்களை குறை சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 4,000 கோடி ஒதுக்கீடு தானே, பேரே ஒதுக்கீடு ஒதுக்கிடுறீங்க. முதலீடு சரியில்லா, அது அந்த அந்த செயல் திட்டத்துக்காக நிதியை அளிக்கிறீங்களா? ஒதுக்குறீல்ல. ஒழுங்காக செஞ்சுருந்தா இவ்வளவு பேரிடர் ஏன் வருது சொல்லுங்கள். இவர் மாநகர தந்தையாக இருக்கும்போது ஒதுக்கின நிதி எவ்வளவு? நான் வெள்ளரிக்கை கேட்டால் கோச்சிக்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 2015 இதே ஐயா ஸ்டாலின் வெள்ளரிக்கை கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? கனல் உங்களுக்கு கல்பட்டா 2015 கேட்டாரா இல்லையா? அப்போ அதே தான் நான் கேட்குறேன். நீங்கள் போட்ட இந்த மழைநீர் வடிந்து ஒரு காவாயின் வரைவது, அது எங்கே எங்கேருந்து போய் எங்கே சேருது அந்த வரைபடத்தை வெளியிடுங்க. 1,000,000 கோடி முதலீட்டில் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இது இது இங்கே இங்கே பண்ணியிருக்கு, இந்தந்த சாலைகள் இப்படி இப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை தானே, வெளிப்படையான நிர்வாகம் தானே நம்ம கேட்குறது. நீங்கள் இந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கின நிதியை அந்த திட்டத்துக்கு இந்த பிறகு செலவு பண்ணியிருக்கு, அதை வெளியிடுறதுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு முரசொலி இல்லை. நீங்கள் சொல்கிறதானே, நீங்கள் யாருக்கு ரிலீஸ் பண்ணீங்க? அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு கொடுத்தீங்க? அவன் போட்டிருக்கானா கட்டியிருக்கானா? அப்போ ஏன் நீர் தேங்குச்சு? நீங்கள் நீர் தேங்காத பகுதிகளில் நீங்கள் குடியேறிக்கிட்டா மற்ற மக்கள்லாம் சொல்லுங்கள், மற்றவங்கள்லாம் அரசியலுங்கிறது சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதான் அவருடைய அரசியல் கோட்பாடு ஆகிட்டாங்க. கும்பிடுறதுக்கு பல சாமிகள் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு போராடுறதுக்கு தான் இந்த கட்சிகள் இருக்குதே ஒழிய வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு யாரும் சிந்திக்கல. சென்னை மேயர் பிரியாவுக்கு காய்ச்சல் பாதிப்பு. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மிக்ஜாங் புயல் அன்றும் அதற்கு முன் பின் என இரவு பகலாக தொடர்ந்து மழை வெள்ளப் பணிகளை நேரில் ஆய்வு செய்து விரைவுபடுத்தினார். புயல் பாதிப்பின் போது நள்ளிரவிலும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தார்.
தொடர்ந்து ஓய்வில்லாமல் பணியாற்றி வந்த நிலையில் மேயர் பிரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பிரியா ஓரிரு நாளில் பணிக்கு திரும்புவார் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரசாயன குடோன் தீ அணைக்க 6 மணி நேரம் போராடிய வீரர்கள். சென்னை மணலி அருகே வைகாடு பகுதியில் ஐசக் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான தின்னர் மற்றும் ரசாயன குடோன் உள்ளது. நேற்றிரவு இங்கு திடீரென தீ பற்றியது. அங்கிருந்த ஊழியர்கள் அணைக்க முயன்றனர், முடியவில்லை. தீ மளமளவென பரவியதால் வெளியேறினர். அடர்ந்த கரும்புகையுடன் குடோனில் இருந்த ரசாயனங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. 20 தீயணைப்பு குழுவினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ கட்டுப்படாததால் கிரேன் மூலம் 100 அடி உயரத்திற்கு சென்று அங்கிருந்து தண்ணீரை பீய்ச்சி அடித்தனர். ஒரு கட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் மெட்ரோ வாட்டர் லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் போராடி தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். பிரபலமான தலைவர்களில் மோடி தொடர்ந்து முதலிடம். அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகளவில் மிகவும் பிரபலமான தலைவர்களில் பிரதமர் மோடி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். 76% பேர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 18% ஆதரிக்கவில்லை. 6% எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. 66% ஆதரவுடன் மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஓப்ரடோர் 2nd பிடித்துள்ளார். சுவிட்சர்லாந்து அதிபர் அலின் பெர்செட் 58% ஆதரவுடன் 3rd இடத்தில் உள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 8th இடத்திலும், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 13th, பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் 17th இடத்திலும் உள்ளனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு. வாரணாசி தமிழகத்திற்கு இடையேயான கலாச்சார பிணைப்பை புதுப்பிக்கும் வகையில் 2nd காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வரும் 17th தொடங்கி 30th வரை நடைபெற உள்ளது. சென்னை IIT இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறது. இதற்காக தமிழகத்திலிருந்து வாரணாசிக்கு பிரத்யேகமாக 7 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. முதல் ரயில் வரும் 15th சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும். 16-20 கன்னியாகுமரி, 19-25 கோவை, 23-25 தேதிகளில் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும்.